அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் உங்களை மீண்டும் இந்த யூடியூப் மூலியமாக சந்திப்பது மிக ஒரு சந்தோஷமான காரியமாக இருக்கிறது. இன்று உங்கள் மத்தியில் ஒரு சிறிய ஒரு வசனத்தை நான் பேசியிருக்கிறேன் சங்கீதத்திலேருந்து. அதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை நான் உங்களோட இடத்துல பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுகிறேன். ஓகே, என்னோட டிவோஷனல் வீடியோஸ் வந்து ஆங்கிலத்திலையும் உண்டு, தமிழ்லேயும் உண்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக நான் என்ன செஞ்சேன்னா, வாகனத்தை ஓட்டிக்கொண்டு என்னோடய டெபிட் கார்டை நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு பார்க்கிங் ஃபீஸ் கட்டுறதுக்காக நான் என்ன செஞ்சேன்னா, டெபிட் கார்டை பேங்க் கார்டை நான் பயன்படுத்தினேன். அதுக்கு பிற்பாடு நான் என்ன செஞ்சேன்னா, அந்த கார்டை என்ன செஞ்சேன்னா, என்னோடய டேஷ்போர்ட் பக்கத்தில் என்ன செஞ்சேன்னா, அந்த கார்டை நான் வச்சுட்டேன். ஸோ காசு கட்டிட்டு அந்த கார்டை நாங்கள் வச்சுட்டேன். அதுக்கு பிற்பாடு நான் மறுபடியும் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தபோது அந்த கார்டு நான் மறுபடியும் பாய்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அது நிமித்தமாக அந்த கார்டை நான் மறுபடியும் சரி அந்த கார்டு அங்கே தானே வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் எடுக்க போனேன். ஆனால் இந்த வாட்டி நான் போகும்போது அந்த கார்டு அங்கே இல்லை. ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சு, அந்த கார்டு நான் பாய்ச்சிட்டு அங்கே தான் வச்சேன். அப்புறம் மறுபடியும் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தேடும் போது அந்த கார்டு அங்கே இல்லை. அப்போ நான் மறுபடியும் என்னை கொண்டு நான் யோசிக்கிறேன், கார்டு சரியாக தான் வச்சேன்னா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எனக்குள்ளே ஒரு கேள்வி. மறுபடியும் கார் காப்பேட்லேருந்து எல்லாத்தையும் மறுபடியும் சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஆனால் அந்த கார்டு மறுபடியும் என் கையில் கிடைக்கல. அண்ட் தென் அம்மாவை கூப்பிட்டேன், அதுக்கு பிற்பாடு என்னோடய மனைவியும் கூப்பிட்டேன். மூணு பேர் தேட ஆரம்பித்தோம். அது வந்து சாயங்காலம் ஆகிவிட்டு அப்புறம் கொஞ்சம் இருட்டாயிருச்சு, அதனால் வந்து தேடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மறுபடியும் எல்லோரும் தேடிக்கொண்டே இருந்தோம். ஏன்னா கடைசியாக அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த கார்டு எங்கே இருந்துச்சு. பாருங்கள், அந்த கார்டு வந்து எங்கே வச்சோனோ அங்கே தான் இருந்துச்சு. அவ்வளோ நேரம் அந்த இடத்துல நானும் தேடிக்கொண்டிருந்தேன், ஆனால் அந்த கார்டு என்னால் கண்டுபிடிக்க முடியல. என் கண்களுக்கு அந்த கார்டு பார்க்க முடியல, ஆனால் எங்கள் அம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஒருவேளை உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும். சில நேரத்தில் வந்து வச்ச காரியங்கள் அங்கே இல்லாமல் இருக்கலாம், அல்லது உங்கள் முன்னுக்கு தான் இருக்கும், ஆனால் நம்ம என்ன செய்வோம், அதை மறந்துடுவோம், அல்லது நம்ம கண்களுக்கு அதனால் பார்க்க முடியாமல் இருக்கலாம். பாருங்கள், லைஃப்பில் எல்லாத்துக்குமே அப்படியாப்பட்ட ஒரு சம்பவம், அப்படியாப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கும். சரிங்களா, சரி, இது எதுக்காக நான் உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொடுக்குறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இது ஒரு வசனம் இருக்கிறது. பாருங்கள், நான் படிக்கிறேன். சங்கீதம் 77:35 தேவன் தங்கள் மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். தேவன் தங்கள் மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். நினைவு கூர்ந்தார்கள்னா என்னென்னா, அவங்க மறந்துட்டாங்கன்னு அர்த்தம். தேவனோட ஜனம், தேவன் வந்து மலை என்றும் அவர்களோட மீட்பர் என்றும் சொல்லி ஒரு காலகட்டத்தை அவங்க வாழ்க்கையில் மறந்துட்டாங்க. பாருங்கள், நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருமே சில நேரத்தில் வந்து கடவுளை மறந்துடும். சில நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நினைத்து, கஷ்டங்களை நினைத்து, வேதனைகளை நினைத்து, அதை குறித்தே நம்ம யோசித்து கொண்டிருப்போம். இதை எப்படி சமாளிக்கிறது, இந்த போராட்டத்தை எப்படி சமாளிக்கிறது, இந்த கஷ்டங்கள் மாறுமா, என்னோடய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அதை குறித்தே நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக யோசிச்சு கொண்டே இருப்போம், நாட்கள் கடந்து போய் கொண்டே இருக்கும். ஆனால் பாருங்கள், நம்மளோட தேவன் நம்மளோட மலையாக இருக்கிறார், நம்மளோட மீட்பராக இருக்கிறார். அவர் நம்மளோட வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் அவர் என்ன செய்கிறாரு, நம்மளுக்காக அநேக காரியத்தை அவர் மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறார். ஒரு சில நேரத்தில் நம்மளால் பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மளுக்காக நன்மையாக அநேக காரியத்தை மாற்றி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, விசுவாசிக்கிறேன். வார்த்தை உங்களுக்கு உங்களை உற்சாகப்படுத்தும் என்று சொல்லி பாருங்கள். நம்மளோட வாழ்க்கையில் கர்த்தர் எல்லா பகுதியிலும் நம்மளுக்காக அநேக காரியத்தை மாற்றி அனுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போது நம்மளோட கவனமும் நம்மளோட சிந்தனையும் எப்போதும் தேவன் மேலே இருக்க வேண்டும். என்னோட பிரச்சனையின் மேலே இல்லை, என்னோட போராட்டத்தின் மேலே இல்லை, என்னோட கஷ்டத்தின் மேலே இல்லை, என்னோட தேவன் மேலே. காரணம், அவரே என்னோடய மலையும் மீட்பராக இருக்கிறார். பாருங்கள், அநேக நேரம் நம்ம போட்டிருக்கிற திட்டம் வந்து தோல்வி அடையும் போது அப்போ தான் நம்ம ஆண்டு இடத்துல போவோம், ஆண்டவரே எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையாண்டுவரேன்னு சொல்லி. ஆனால் ஆரம்பத்திலே நம்ம கத்திர இடத்துல வந்துட்டோம் என்று சொன்னால் கத்தரோட திட்டம் நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யும், நிஜமாகும். பாருங்கள், அநேக நேரம் கத்தர் பொறுமையாக காத்திருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், நம்மளோட திட்டம் தோல்வி அடைந்த பிற்பாடு தான் அவருக்கு தெரியும் நம்ம அவர் பக்கத்து வருவோம்னு சொல்லி. ஆகையினால இந்த காலை வேளை உங்களை உற்சாகப்படுத்துக்கிறேன். உங்களோட திட்டம் தோல்வி அடைஞ்சிருந்தா கத்திர இடத்துல திரும்புங்க. கத்தர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் அவர் நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனே தங்களின் மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். இந்த காலை வெள்ளம் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், நீங்கள் நினைவு கூறுங்க. தேவனே உங்களோட கண்மலை என்று சொல்லி, தேவனே உங்களோட மீட்பர் என்று சொல்லி அவர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். அருமையான தேவன பிள்ளைகளை, மறந்துடாதீங்க. கடவுள் உங்கள் வாழ்க்கையில் மறந்துடாதீங்க. உங்கள் பிரச்சனையை நினைத்து அவரை மறந்துடாதீங்க. உங்களோட பிரச்சனைகளே அவர் மாற்றி அமைக்கிற தேவனாக. சரிங்களா, நான் விசுவாசிக்கிற அந்த வார்த்தையை உங்களுக்கு உற்சாகப்படுத்திருக்கிறோம் என்று சொல்லி, பலப்படுத்திருக்கிறோம் என்று சொல்லி வரல நான் உங்களுக்காக ஜெபிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். நான் ஜெபிப்போம். அன்று சிப்பாது அந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர், உங்களோட வார்த்தையின் மூலியமாக எங்களோடு நீ பேசி கொண்டிருக்கிறீர், அதுக்காக நன்றி. இதோ அன்று சிப்பா அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளை நீர் பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. அவங்க வாழ்க்கையில் கடந்து போயிட்டு இருக்க போராட்டங்கள், பிரச்சனை எல்லாத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். அன்றால் அவங்க ஏற்ற வேலையில் அவங்களோட சூழ்நிலைகளை மாற்றி கொடுமாண்டு சிப்பா, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க.
அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்ற உங்களோட கரம் எப்போதும் அவங்க குடும்பத்து மேலும் அவங்க வாழ்க்கை மேலும் இருப்பதா. அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். God bless you.